சாயலுடி கிளம்பியாச்சு. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பண்ணுவேன். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததாக அது நான் சாயலுடி பண்ணணுங்கிற ஆல்ரெடி இருந்தது, ஆனால் அது வேற போட்டது. அதாவது மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழியாக சாயலுடி பண்ணணும் பிளான் இருந்துச்சு. பட்டு நான் தூத்துக்குடியிலேருந்து நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். பட் சுயராக நெக்ஸ்ட் டைம் அந்த ரூட்டை நான் ட்ரை கவர் பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம அந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். ஸோ எவ்வளோ ரீச் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1.5 hours சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் உப்பளம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உப்பு தயாரிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமாக உப்பு தயாரிக்கிறாங்க.
ஸ்கூல்ல எடுத்தாச்சு. சயலூர் இறங்கியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது.
ஸோ ஷார்ப்பாக 1:30 hours தூத்துக்குடியிலேருந்து காவேரி கிட்டாப்பில் வண்டி எல்லா ஊர்லேயுமே வந்துச்சு. சின்ன சின்ன ஊருக்கெலாம் போச்சு, பட் டயத்தை மேனேஜ் பண்ணி ஆன் டைம் வந்துட்டாங்க. ஸோ 80 வரைக்கும் போனார் ஃபாஸ்ட்டு, செம்மையாக ஓட்டினோம்ல. 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்கு, பார்த்தால தெரிஞ்சது. ஸோ டிரைவர் அண்ட் கணக்கு ரெண்டு பேருமே நீங்கள் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.